யம்மா அப்படியே லெஃப்ட்ல பாருங்க பார்த்தேன் லிட்டில் சின்ன ப்ளீஸ் கீழ பாருங்க ஒண்ணுமே இல்லையா நீ ஃப்ரேம்லயே கிடையாது ரவுண்ட் ரைட்லயே இந்த கரகாட்ட ஆறறா ஜூம் போறேன் சரி போடா நாங்க தான் உன்னை டைரக்டா மாதிரி அடிக்க கூட்டி வந்திருக்கோம் எங்களுக்கு ஆக்சன் சொல்றியா டேய் இதுக்கு முன்னாடி என்ன தொழில பண்ணினேன்னு கொஞ்சம் நினைச்சு பாறா லே சாதாரண இட்லி கடல வேலை பார்த்துட்டு இருந்த உன்னை ஒரு ஜட்லி பட டைரக்டர் ரேஞ்சுக்கு கருப்பு கிட்ட அறிமுகப்படுத்த போறோம் நீ அங்க வந்து இந்த சப்ளையர் புத்தியை காட்டி எங்களை மாட்டி விழான்ற எண்ணத்துல இருந்த சப்ளை பண்ணதுக்கு ரெண்டு கை இருக்காது கவலையே படாதீங்க அவிச்சறேன் ஏன்டா கம்மியா இருக்கு கரெக்ட்டா தானே இருக்கு கதையா விடுற ஐயோ என்னடா என்ன சார் ஹீரோட்ட குட்டி போறேன்னு வில்லன்ட்ட குட்டி வர்றீங்க எனக்கு பயமா இருக்கு நான் வரேன் மகனே இப்ப நீ அங்க வரல நாங்க வில்லன் ஆயிடும் போ அண்ணே வணக்கம்ண்ணே வாங்க 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 ஏன் தம்பிங்களா அன்னைக்கு டைரக்டர் மேட்டரா ஏதோ சொன்னீங்களே இவர்தான் இவனா ஏதோ ஹோட்டல்ல இட்லி வைக்கிற மாதிரி இருக்கான் ஆமா என்ன கதை வச்சிருக்க ஆவி பறக்க ஒரு இட்லி கதை வச்சிருக்க சார் இட்லி கதையா ஆமா சார் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க எங்க சொல்லுங்க சார் நம்ம கதையில கடமை தவறாத ஒரு இட்லி காரி சார் ஆறு மணிக்கு மாவு ஆட்டி ஆறு பத்துக்கு இட்லியை ஊத்தி வியாபாரத்தை ஆரம்பிச்சான்னா ஒன்பது மணிக்கு கடையை இழுத்து மூடிட்டு போய்கிட்டே இருப்பா பத்து மணிக்கு பத்து மணிக்கு பள்ள தேய்ச்சி குளிப்பா சார் அப்படியா சார் பழக்கம் போல ஒரு நாள் கடைக்கு வந்து இட்லிய ஊத்த ஆரம்பிக்கிறா சார் சரி ஆறு குழி உள்ள தட்டுல மாவை ஊத்தி அவிச்சு எடுத்தா எடுத்தா அஞ்சு இட்லி தான் சார் இருந்துச்சு என்ன அது ஆச்சரியமா இருக்கு அப்ப அந்த ஒரு இட்லி எங்க அந்த ஒரு இட்லி எங்க ஒரு இட்லி எங்கன்னு ஆடியன்ஸ்ல இருந்து ஆபரேட் வரைக்கும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க சார் கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோ ஆவி பறக்க எப்படி அந்த இட்லிய கண்டுபிடிக்கிறாங்கிறதா சார் கதை ஆமா அந்த காணா போன ஒரு இட்லிய நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு தான் சார் இந்த படத்துல நீங்க மூணு வித்தியாசமான கெட்டப்ல வர்றீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி ஒரு பிச்சைக்காரன் ஆஹாஹாஹாப்பா ஒரு இட்லிக்கு மூணு வகையான சட்னி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஒரு இட்லி கதைக்கு மூணு கெட்டப் சொன்ன முதல் ஆள் நீ தான்டா அந்த சூட்கேஸ் குடா இந்த மாதிரி சூட்கேஸ் எத்தனை சூட்கேஸ் செலவானாலும் பரவாயில்ல அந்த காணா போன இட்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத நீ கண்டுபிடிக்க அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல அடுப்ப பத்த வச்சறேன் என்னது அடுப்ப கரெக்டரோட ஒன்றிட்டாரு மாறவே இல்ல இது வாய மாவை வச்சு தான் அடைக்கணும் சிவமுத்தமெல்லாம் ஒரு குத்தாலம்மா சிவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா சாமி எந்த சாமி அந்த சாமி கந்த சாமி அண்ணே இப்ப நீங்க கருப்பு இல்லை அப்படியே கருப்பு ஐஸ்வராய் மாதிரி இருக்கீங்க இந்த லேடி கட்டப்ல எங்கே போயிட்டீங்க அப்படியா ஆமா அண்ணே நகத்தை கடிக்காதீங்க இத வச்சு தான் கட் அவுட் பிளான் பண்ணிருக்கேன் அண்ணே இந்த கான்வென்ட் ட்ரெஸ்ல துள்ளுவதோ இளமை ஹீரோயின் செரின் மாதிரியே இருக்கீங்களே உங்களை பார்த்தா எனக்கே பிக்கப் பண்ணணும் போல இருக்கு உனக்கு பிக்கப் பண்ணும் போல இருக்கு எனக்கு பதக்கு பதக்குன்னு இருக்கு ஏன் ஏற்கனவே நாட்டுல நல்ல பொண்ணு கிடைச்சாலும் சரி நல்ல பொம்பளைய கிடைச்சாலும் சரி உடனே கடைச்சிட்டு போய் சூட் பண்ணி இன்டர்நெட்ல வித்துறானுங்க நான் வேற இந்த கெட்டப்பல இருக்கேன் எவன் பார்க்க போறானோ எவன் தூக்க போறானோ எந்த தோப்பல வச்சு பயமா இருந்தா இட்லி கதையை விடுங்க ஒரு இடியப்பம் கதை வச்சிருக்கேன் அதுல எத்தனை கெட்டப்பு ஏழு மூணுக்கே முழி பிதுங்குது இதுல ஏழு வேறையா போறியா இல்ல கெட்டப்ப பூரா கழிச்சு போட்டு போவா அப்படின்னா நான் ஹீரோ மாத்திட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போடா மைண்ட் இட் கொடு ஓடி போனாலும் போவா யாரோட கூடி போக மாட்டான் நீ பத்தினு தான் அடிச்சு சத்தியம் பண்ணி போற எம்பளத்தையே ஏத்திட்டா இவளை சும்மா உடக்கூடாது பாட்டில போட்டு உடையங்கடா ஏ மைனா நீ உண்மையிலே கற்புள்ள கொண்டு இந்த கண்ணாடி மேல ஆடி கன்ஃபார்ம் பண்ணு
டேய் ஃபேமிலி சாங்க போடு மைனா உருவாக்கலாம் வா.